நீங்க துறைமுகத்தை அமைக்கலாம் ஆனா எப்படி அமைக்கணும்னு கேட்டால் கேட்டா தரையில வந்து இறங்காம கடல்ல நின்றே இந்த துறைமுகம் அமைக்கப்பட வேண்டும் இது எப்படி அமைக்கணும்னா மிதக்கிற துறைமுகம் தானே நீங்க இங்க வந்து நின்று அதை அமைக்க தேவையில்லை நீங்க அங்க நின்று துறைமுகத்தை அமைச்சு கொடுக்கிற சாப்பாட்டை கொடுத்து அப்படியே கிளம்பி போறதாக இருந்தால் அதை செய்யலாம் இல்லாவிட்டால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் காசாவின் ஆட்சியாளர்கள் நாங்கள் தான் ராசா மக்கள் எங்களைத்தான் ஆட்சிக்குரியவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹமாசினுடைய ஊடக பேச்சாளரும் சொல்லி இருக்கிறார் இருநூறு கோடி மக்களை கொண்ட முஸ்லிம் நாடுகளை கொண்ட அவ்வளவு பிரம்மாண்டமான மக்கள் தொகையை கொண்ட நம்ம நம்ம பணியை செய்ய தவறி இருக்கிறோம் என்கிறார் அர்துகான் எதை எண்ணத்தில் வச்சு அவர் இவ்வளவு அறிவிப்பை போக போகத்தான் தெரிய வரும் என்ன சொல்லிருக்கிறார் கேட்டால் நாங்கள் ஹமாஸை தெளிவாக ஆதரிக்கிறோம் அவர்களுக்கான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்ய துணிந்து விட்டோம் அது அங்கே கவனிக்க வேண்டியது இஸ்ரேலோடு நேரடி யுத்தத்திற்கு யமன் தயாராகிறதா என்கிற ஒரு கேள்வி ஏற்கனவே அவங்க செங்கடல பாரிய பிரச்சனையை பண்ணி கொண்டிருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே காசா உள்ளிட்ட பாலஸ்தீன பகுதிகளிலும் அதே நேரத்தில் காசா பாலஸ்தீன் உள்ளிட்ட பகுதிகளை அடிப்படையாக கொண்டு முழு மத்திய கிழக்கிலும் என்ன நடக்கிறது சர்வதேச உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை கடந்த நூற்று ஐம்பத்தி ஐந்து நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் ராஜாவிலே ஒரு யுத்த நிறுத்தம் வந்து விடாதா என்கிற எதிர்பார்ப்பு உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய உள்ளங்களிலும் ஒரு ஏக்கமாக இருக்கிறது இந்த நேரத்தில் தான் புனிதமிக்க ரமதானுடைய மாதம் இன்னும் ஓரிரு நாட்களில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அப்படி இருக்கும்போது கடந்த திங்கட்கிழமை யுத்த நிறுத்தம் இடைக்கால யுத்த நிறுத்தம் வந்துவிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நம்பிக்கை வெளியிட்டிருந்தார் அதே ஜோ பைடன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பதாக அதாவது இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது சண்டையாக இருக்கும் சண்டேக்கு முன்பதாக ஒரு யுத்த நிறுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்கிற ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார் இப்பொழுது நமக்கு எல்லாம் தெரியும் வருமா வராதா என்றால் நூற்று ஐம்பத்தி ஐந்து நாட்களாக நாம் பார்த்து வருகிற ஒரு முக்கியமான செய்திதான் ஹமாசினுடைய கோரிக்கை நிரந்தர யுத்த நிறுத்தம் வேண்டும் இதே நேரத்தில் காசாவில் இருக்கிற அத்தனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினரும் காசாவை விட்டு பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேற வேண்டும் நடமாடும் சுதந்திரம் மொத்தமாக வழங்கப்பட வேண்டும் அக்ஸா வரை உண்டான பகுதிகள் சுதந்திர தேசமாக வேண்டும் என்பதில் ஹமாஸ் உள்ளிட்ட பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் மிக துல்லியமான முடிவிலே இருக்கிறார்கள் எனவேதான் அவர்கள் ஒரு இடைக்கால யுத்த நிறுத்தத்திற்கு வர மறுக்கிறார்கள் இந்த இடைக்கால யுத்த நிறுத்தத்தை ஹமாஸ் உடைய கையில் நூற்றுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகள் இருக்கிறார்கள் இந்த பணைய கைதிகளை வைத்துக் கொண்டுதான் ஹமாஸ் டீல் பேசிக் கொண்டிருக்கிறது எப்படியாவது இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை மீட்டு விட வேண்டும் நெத்தன்யாவினுடைய அரசாங்கத்தை பாதுகாத்து விட வேண்டும் என்பதில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் அத்தனையும் கவனமாக இருக்கிறார்கள் ஏன்னா அந்த பணைய கைதிகள் மீட்கப்படல் என்று சொன்னால் மீட்கப்படாமல் இந்த டீல் கண்டினியூ ஆகமாக இருந்தால் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டி வரும் எனவே பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இப்ப அதாவது ஹமாஸினுடைய டீலுக்கு நம்ம ஒத்து வரக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் இப்பொழுது காசாவுல என்ன நடக்கிறது என்பதை பார்த்தால் இன்றைய தினம் கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு பேர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாக்கப்பட்ட இப்படி தினம் தோறும் நூற்று மக்கள் அங்கே கொல்லப்பட்டு வருகிறார்கள் இதுவரைக்கும் முப்பத்தி ஓராயிரம் பேர் அங்கே ஷகீதாக்கப்பட்டிருக்க கூடிய நிலையில் அங்கே உணவில்லாமல் அவர்களுக்கான மருந்துகள் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் உணவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வான்வழியாக ஏட்ரூப் செய்யப்படுகிறது ஜோர்தான் உள்ளிட்ட நாடுகள் வான்வழியாக சில உணவுகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் அது அவர்களுக்கு போதியமான ஒரு உணவாக இல்லை என்பதுதான் வெளிப்படையான ஒன்றாக இருக்கிறது எனவே வேறு என்ன வழி இருக்கிறது என்று பார்த்தால் அந்த ரஃபா பார்டரை திறந்து எகிப்து வழியாக ரஃபா பார்டரை ஓபன் பண்ணிட்டாலே உள்ள வேண்டிய உண்டான ட்ரக்குகளில் உணவு கொண்டு வந்து விட முடியும் ஆனால் ரஃபா பார்டரை திறக்க கூடாது என்று இஸ்ரேல் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ரஃபா பார்டரை திறக்க மாட்டோம் என்று சொல்லி எகிப்தும் தெளிவாக இருக்கிறது எனவேதான் எகிப்தினுடைய இஸ்ரேலுடைய இந்த விடாப்பிடியான நிலையில உள்ளே உணவுகள் கொண்டு வருவதில் பாரிய சிரமம் இருக்கிற நேரத்தில் தற்போது சைப்ரஸ் வழியாக சைப்ரஸ்ல இருந்து கடல் மார்க்கமாக ராசாவுக்குள்ள உணவுகளை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்கிற ஒரு அறிவிப்பை அமெரிக்கா சைப்ரஸ் யூகே பிரான்ஸ் உள்ளிட்ட யூஏஇ உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் நேற்று அறிவித்திருந்த செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க எப்படி உள்ள கொண்டு வர போறாங்க என்கிற கேள்வியை பொறுத்த வரையில நமக்கு தெரியும் ஏற்கனவே காசாவில் இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகம் தான் காசாவிலே இருக்கிறது காசாவினுடைய துறைமுகமும் நாசப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி கப்பல்கள் உள்ளே வரப்போகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கு பதிலாக இன்றைக்கு அமெரிக்காவினுடைய பென்டகன் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிவிப்பில் அவர்கள் வெளியிட்ட ஒரு ரூட் மேப்பை தான் நம்ம பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதாவது இந்த ரூட் மேப் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால் மிதக்கக்கூடிய அதாவது ஃப்ளோட்டிங் போர்ட் ஒன்று நாங்கள் செய்ய போகிறோம் மிதக்கக்கூடிய ஒரு துறைமுகத்தை நாங்கள் அங்கே நிறுவப்போகிறோம் என்கிற ஒரு அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது அந்த அறிவிப்பின் பிரகாரம் அவங்க செய்ய போகிறதா சொல்லுகிற செய்தி என்னென்னு கேட்டால் நாங்கள் காசாவுக்கு உள்ள நுழைய மாட்டோம் காசாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கடற்பரப்பில் நாங்கள் ஒரு ஃப்ளோட்டிங் மிதக்கக்கூடிய துறைமுகத்தை ஏற்பாடு செய்வோம் அந்த துறைமுகம் தான் இதிலே காட்சிப்படுத்தப்படுகிறது இப்படி ஒரு மிதக்கிற துறைமுகத்தை நாங்கள் பண்ணுவோம் கப்பல் வந்து இந்த இடத்துல நிற்கும் நிற்கும் போது கப்பல்ல இருந்து வெஹிக்கிள்களில் அது அந்த உணவுகள் கொண்டு வரப்படும் இந்த வெஹிக்கிளில் கொண்டு வரப்படக்கூடிய காட்சிகளை தான் அவங்க காட்டியிருக்கிறாங்க இப்படி என்ன பண்ணுவோம்னு கேட்டால் லாரிகள் எல்லாம் ஏற்றிக்கிட்டு அதாவது தரைக்கு கொண்டு வந்து கொடுத்து விடுவோம் அந்த தேவையான உணவுகள் மருந்துகள் எல்லாம் அப்படி கொண்டு வரப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் இந்த செயல்பாட்டை அவங்க எப்படி செய்ய போகிறாங்க என்கிறதுக்கு அவர்கள் சொல்லுகிற பதில் என்னன்னு கேட்டால் ஆயிரம் அமெரிக்க ராணுவத்தினரை கொண்டு வந்து நாங்கள் இந்த வந்து அதாவது மிதக்கும் துறைமுகத்தை நாங்கள் அமைக்க இருக்கிறோம் இதை அமைப்பதற்கு சுமார் ரெண்டு மாதங்கள் தேவைப்படும் என்கிறது அமெரிக்கா இந்த செய்திகள் எல்லாம் தலையில வச்சுக்கிறேங்க இப்ப விஷயத்துக்கு வாங்க இதுல இருக்கக்கூடிய சாதக பாதகத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் கேட்டா இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ரெண்டு மாசம் ஆகும் சொல்றாங்க ஏற்கனவே நூற்றி ஐம்பத்தி ஏழு நாள் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் ஐந்தாவது மாதத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இன்னும் ஓரிரு நாட்களில் ஐந்து மாதங்கள் முடிவுக்கு வந்து ஆறாவது மாதம் ஆரம்பித்து விடும் இந்த யுத்தம் ஆரம்பித்து ஐந்து மாதங்களாக உண்பதற்கு உணவில்லாமல் குடிப்பதற்கு மருந்துகள் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் அந்த மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது இன்னும் ரெண்டு மாசத்துல நாங்க இப்படி ஒரு துறைமுகத்தை மிதக்கும் துறைமுகத்தை கட்டி முடிப்போம் என்கிறது அமெரிக்கா அப்படி என்றால் அமெரிக்காவினுடைய என்ன என்ன தெரியுமா அவர்கள் நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு தயார் இல்லை ராசாவுக்கு சுதந்திரம் வழங்குவதற்கு தயார் இல்லை இடைக்கால ஒரு யுத்த நிறுத்தத்தை பண்ணுவோம் பண்ணிட்டு ஹமாஸ்ட கையில் இருக்க பனைய கைதிகளை நான் எடுத்து இஸ்ரேலுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு பழைய மாதிரி ராசா இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் அதே அடிமை வாழ்க்கை வாழ வேண்டும் சுதந்திரம் உங்களுக்கு கிடையாது இதை சொல்லாமல் சொல்கிற ஒரு பணிதான் இந்த பணி என்ன இதை செய்கிறதுக்கே ரெண்டு மாதம் ஆகும்னா இப்போ நாம மார்ச் மாதத்தில் இருக்கிறோம் ஏப்ரல் முடியணும் மே மாதம் முடியணும் முடிஞ்சதுக்கு பிறகுதான் இந்த வேலை அவர்கள் கம்ப்ளீட் பண்ணுவாங்க இது எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு கூட தெரியாது இன்னல இருந்து ரெண்டு மாதம் இல்லை எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ அப்பல இருந்து ரெண்டு மாதம் இந்த இடத்துல இப்படி ஒரு ஃப்ளோட்டிங் மிதக்கிற துறைமுகத்தை அமைப்பதாக இருந்தால் பாதி அளவு தங்களுடைய விருப்பத்தை ஹமாஸ் தெரிவித்து இருக்கிறது ஏன் பாதி அளவு தெரிவிக்கிறாங்கன்னா மீதி பாதியில் ஒரு பெரிய டவுட் இருக்குது என்ன டவுட்னா இந்த இடத்துல துறைமுகம் அமைக்கிறாங்களே உணவு வரப்போகுதுங்கிறத ரெண்டாவது வச்சுக்கிறோங்க இந்த துறைமுக கதை ஏன் வருகிறது எதற்காக துறைமுகத்தை அமைப்பதற்கு ஆயிரம் அமெரிக்க ராணுவம் வீரர்கள் வரப்போகிறார்கள் என்கிற ஒரு பாரிய கேள்வி இருக்கிறது நமக்கு தெரியும் ஈராக்கை ஆக்கிரமிச்சாங்க ஈராக்கில் நாங்கள் சதாமிடத்தில் அணு ஆயுதம் இருக்குது அதை நாங்கள்லாம் எடுக்க போறோம்னு சொல்லி ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் ஆட்சியில் இருக்கும்போது அமெரிக்கா உள்ள புகுந்து கடைசில சதாம ஒரு பங்கர்ல இருந்து தாடியோடு எடுத்துட்டு வந்து அவரை அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சு அவரை தூக்கில் போட்டு முடித்தது தான் கதையாக முடிஞ்சது அதை வேற எந்த ஒன்றையுமே அவங்க சாதிக்கல அங்கே எந்த ஒரு ஆயுதங்களையும் அணு ஆயுதத்தையும் அவர்களால் காட்ட முடியாமல் போய்விட்டது இன்றைக்கு ஈராக் இரட்டை ஒரு நாடு இரட்டை ஆட்சிகள் என்கிற நிலையில நாட்டு நாட்டுக்குள்ளேயே டிவைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா அரபுலக புரட்சி ஒன்று ஏற்பட்ட நேரத்தில் பல அரபு நாடுகளையும் பல ஆட்சி மாற்றங்கள் நடைபெற்றது அதில் பல நலவுகள் ஏற்பட்டது இல்லாமல் இல்லை கதாபி போன்றவர்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டு இன்றைக்கு லிபியா ஆட்சிக்குள் ஆட்சி குழப்பம் என்கிற நிலையில் ஒரு நிரந்தரமற்ற நிலையாக லிபியா இருக்கிறது அதே மாதிரி நாங்கள் ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதத்தை ஒழிக்க போறோம் என்று உள்ள புகுந்து இருபது ஆண்டுகள் ஆப்கானிஸ்தானை வச்சுக்கிட்டு இருந்தவங்க கடைசியில் எங்களை விட்டா போதும் அமெரிக்க ராணுவம் அதாவது ஆப்கானி ஆப்கானிஸ்தானை விட்டு விரண்டு ஓடிய காட்சிகளை இந்த உலகம் பார்த்தது ஆப்கான் போரில் மொத்தமாக அவர்கள் தோல்வி அடைந்து வெளியேறினார்கள் ஈராக்கு ஆப்கானிஸ்தான் என்று அவர்கள் பல இஸ்லாமிய அரபு நாடுகளில் இந்த காரியங்களை செய்திருந்தார்கள் தற்போது மத்திய கிழக்குக்குள்ள பல பேசுகளை நேரடியாக அவங்க கண்ட்ரோல் எந்த பகுதியையும் அவர்கள் வைத்து கொண்டிருக்கவில்லை என்கிற நிலையில் ஏற்கனவே ஹான் யூனுஸ்ல இருந்து இஸ்ரேலிய படைகள் நேற்றும் பின்வாங்கி இருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஓர்ல மிலிட்ரி ஓர்ல இஸ்ரேல் பட்டு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கும் போது இப்ப இஸ்ரேலை காப்பாற்றணுமாக இருந்தால் காசாவுக்கு சுதந்திரம் கொடுக்காமல் இருக்கணும்னா இப்படியே போனால் காசாவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டி வரும் அதே நேரத்தில் ஹமாசை அழிக்க முடியாது என்கிற நிலையில் காசாவுக்கு சுதந்திரம் கொடுக்காம காசாவை அடிமை மக்களாகவே என்றைக்கும் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் இனி இஸ்ரேலால் அது முடியாது அப்படி என்றால் அது யார் செய்வது அமெரிக்கா ராணுவத்தை அனுப்பி செய்ய போகிறது என்கிற ஒரு பாரிய சந்தேகம் ஹமாஸுக்கு இருக்கிற காரணத்தினால பாதி அளவுக்கு எங்க மக்களுக்கு உணவு கிடைக்கணும் என்கிற அளவுக்கு அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டு மீதி அளவை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கார்கள் அதற்காக அவர்கள் சொல்லுகிற வாதம் என்னன்னா நீங்க துறைமுகத்தை அமைக்கலாம் ஆனால் எப்படி அமைக்கணும் என்று கேட்டால் தரையில் வந்து இறங்காம கடல்ல நின்றே இந்த துறைமுகம் அமைக்கப்பட வேண்டும் இது எப்படி அமைக்கணும்னா மிதக்கிற துறைமுகம் தானே நீங்க இங்க வந்து நின்று அதை அமைக்க தேவையில்லை நீங்க அங்க நின்றே துறைமுகத்தை அமைச்சு கொடுக்கிற சாப்பாட்டை கொடுத்து அப்படியே கிளம்பி போறதாக இருந்தால் அதை செய்யலாம் இல்லாவிட்டால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் காசாவின் ஆட்சியாளர்கள் நாங்கள் தான் காசா மக்கள் எங்களைத்தான் ஆட்சிக்குரியவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹமாசினுடைய ஊடக பேச்சாளரும் சொல்லி இருக்கிறார் எது எப்படி போனாலும் நம்ம வளர்த்து விட்ட கெடா மார்புல பாயுதோ இல்லையோ மண்ணில் வாங்கி நாசமா போயிடுச்சு என்கிற காரணத்தினால இஸ்ரேல இனியும் நம்பி பிரயோஜனம் இல்லை அரபு நாட்டில் இருக்கிற இந்த நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணுமாக இருந்தா நம்ம காலடியிலேயே சூவ நக்க வைக்கணுமாக இருந்தால் இடத்தை நம்ம வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன் எனவே இனிமே இஸ்ரேல் இறங்குவோம் என்கிற அடிப்படையில் அமெரிக்கா உள்ளே வருவதற்கான முயற்சிகளை செய்கிறது உணவு தேவை என்கிற அடிப்படையில் பாதி அனுமதியை ஹமாஸ் வழங்கினாலும் மீதி அனுமதியை வழங்குவதற்கு ஹமாஸும் யோசித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம இதிலிருந்து பார்க்க முடியும் இதுதான் அவர்கள் அதாவது மிதக்கும் துறைமுகம் என்கிற பெயரில் செய்ய முனைகிற ஒரு பாரிய சூழ்ச்சி என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு தெரியும் சூடான்ல ஒரு பெரிய இன்டர்னல் வார் நடந்து கொண்டு இருக்கிறது சூடானுக்குள்ள கடந்த வருடம் திடீரென்று இராணுவத்துக்குள்ள பெரிய பிளவு ஏற்பட்டது அதாவது இராணுவத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிக்கும் ரிசர்வ் படையினுடைய தளபதிக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனையில ராணுவம் இரண்டாக பிளவுபட்டது ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அதாவது சூடானுடைய ஒரு பகுதியை ராணுவமும் இன்னொரு பகுதியை ரிசர்வ் படை ராணுவத்தினுடைய தளபதியும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகள் பல டீல்களை பேசி சமாதான உடன்படிக்கை எல்லாம் பல காலகட்டங்களை ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஐநா சபை தலையிட்டு புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே இரண்டு தரப்பும் சண்டை பிடிக்க கூடாது இரண்டு பேரும் நீங்கள் சமாதானமாக ரமதானிலே உங்களுடைய காலங்களை கழிக்க வேண்டும் என்கிற ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது சூடான்ல இரண்டு தரப்புக்கு மத்தியில் சமாதான உடன்படிக்கை ரமதானுக்குள்ள வந்திருக்குது இந்த செய்தியை இன்றைக்கு ஐநாவினுடைய பாதுகாப்பு பிரிவு வந்து அறிவிச்சிருக்கக்கூடிய நேரத்தில் ஐநாவுக்கு சீனா ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது என்ன அழுத்தத்தை கொடுக்கறாங்கன்னு கேட்டா சூடானுக்கு ஒரு நீதியும் ராஜாவுக்கு ஒரு நியதியையும் நீங்கள் கை கொள்ள கூடாது சூடானை பொறுத்தவரையிலே அங்கே எப்படி ரமதான முன்னிட்டு நீங்க யுத்தநடுத்தம் கொண்டு வர்றீங்களோ அதே மாதிரி ராஜாவுலையும்

அதே நேரத்தில் இன்றைக்கு ஜோன் கேமரோன் ஜோன் கேமரோன் என்பவர் நமக்கு தெரியும் முன்னாள் பிரித்தானியாவினுடைய பிரதம மந்திரியாக இருந்தவர் இதே நேரத்தில் தற்போது பிரித்தானியாவினுடைய பாதுகாப்பு செயலராக வெளி விவகார செயலராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இப்படியான நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால் ஹமாஸ் ரெடின்னு சொன்னால் எனி டைம் யுத்த நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் தயாராக இருக்குது அவங்க தானே வளர்த்து விட்டவங்க இதை உண்டாக்கினதே பிரிட்டிஷ் தான் அவர் சொல்கிறார் ஹமாஸ் ரெடின்னா அவங்க ரெடியாக இருக்கிறாங்க எதுக்கு நாற்பது நாள் யுத்த நிறுத்தம்ன்ற பேரில் அவங்க ஆக்களைலாம் அவங்க வெளியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க நாற்பது நாள் முடிய இதே மாதிரி யுத்தம் அடுத்த ரமதான் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கும் கேட்க பார்க்க ஆளில் அத்தனை பேரையும் கொன்று குவிச்சு நாசமாக்குறதுக்காக ஹமாஸ் ரெடின்னா நாங்கள் ரெடிங்கிறாங்க ஹமாஸ் திட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க சாதாரண அதாவது தற்காலிக யுத்த நிறுத்தத்துக்கு நாங்கள் தயார் இல்லை நிரந்தர யுத்த நிறுத்தத்துக்கு தயார் இல்லாவிட்டால் யுத்தம் செய்வதற்கு தயார் என்று அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு தெரியும் நேட்டோ படைகளுடைய மிக முக்கியமான பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருப்பது துருக்கி நேட்டோங்கிற கூட்டமைப்பு இருக்கிறாங்க ராணுவ கூட்டமைப்பு இதில் சேர நேட்டோவில் சேர போய் தான் உக்ரைனில் அவ்வளோ பெரிய யுத்தமே நடந்துக்கிட்டு இருக்குது உக்ரைன் நேட்டோவோட சேர்றதுக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க இதே நேரத்தில் நேட்டோவில் சேரக்கூடாது என்று ரஷ்யா சொல்லி கொண்டிருக்கிறது ஏன்னா சோவியத் யூனியன்ல இருந்து உக்ரைன் தனி நாடாக பிரியும் போதே அவங்க சொன்ன ஒரு நிபந்தனை என்னன்னு கேட்டால் எக்காரணம் கொண்டு நேட்டோ மாதிரி ஒரு கூட்டமைப்போடு அவங்க சேரக்கூடாது அந்த ஒப்பந்தத்தில் எல்லாம் பிரிஞ்சு போனாங்க அதை மீறி உக்ரைன் சேருவதற்காக சென்றது அதை மீறி தான் தற்போது உக்ரைன் மீது பாரிய யுத்தத்தை தொடுத்திருக்கிறது ரஷ்யா இந்த மாதிரியான நேரத்தில் இந்த நேட்டோ படைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு யாருன்னு சொன்னா துருக்கி தற்போது துருக்கியினுடைய அதிபராக இருப்பவர் அர்துஹான் இவருடைய தான் தற்போதைய துருக்கி அரசாங்கம் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அர்துஹானை பொறுத்தவரையில இவருடைய ஆட்சி பரம்பலின் கீழ் இருக்கக்கூடிய துருக்கி மிக தெளிவாகலஸ்டீனியன் என்பதை உறுதியாக அறிவித்துக் கொண்டிருக்கிறது அவர்களிடத்தில் அவங்களும் சவுதி அரேபியா எல்லாமே ஒண்ணுதான் மொத்தத்தில் ஒண்ணு கவனிச்சுக்கங்க சவுதி அரேபியாவுக்கு என்ன ஆயுத பலம் எல்லா பலமும் இருக்கும் அதை விட அதிகமான பலம் கொண்ட ஒரு நாடு துருக்கி உஸ்மானிய கலாபத்தை இவங்க கையில் தான் இருந்தது கடைசியில் இவங்க கையை விட்டு தான் போனது இப்ப தற்போது துருக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா நேட்டோ படைகளில் மிக பிரம்மாண்டமான படையை கொண்ட அதிகமான படைகளை கொண்ட நாடுகளில் மிக முக்கியமான நாடு துருக்கி அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா இஸ்ரேலையே தூக்கி சாப்பிட்டு தவம்சம் பண்ண முடியும் அவ்வளவு பலம் கொண்ட ராணுவ பலம் கொண்ட ராணுவ படைகளை கொண்ட ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு நாடு துருக்கி இவ்வளவு நாளாக அவங்க இந்த யுத்தம் ஆரம்பித்ததில் இருந்து தெளிவாக ஆதரவாளர்கள் என்பதை வெளிப்படையாகவே அர்துகான் அறிவித்துக் கொண்டிருக்கிறார் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்படி இருந்தாலும் அசர்பைஜான் வழியாக இதுவரைக்கும் அதாவது இஸ்ரேலுக்கான பெட்ரோல் இஸ்ரேலுக்கான எரிவாயு அத்தனையும் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது துருக்கியில் இருந்து இஸ்ரேலுக்கான பல வகைகள் பிஸ்னஸ் நடந்து கொண்டு தான் இருக்கிறது துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தூதுவர் வெளியேற்றப்பட்டுட்டாரு ஆனால் மற்ற பிஸ்னஸ் தொடர்புகள் இருக்கு ராஜதந்திர தொடர்புகளில் பிஸ்னஸ் தொடர்புகள் இருக்கிறது இப்படி இத்தனை நாட்கள் நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்களாக கடந்த நிலையில் இன்றைக்கு துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு உலக அளவிலேயே ஒரு பாரிய சர்ச்சை உண்டாக்கி இருக்குது இது துருக்கியினுடைய அதிபர் என்கிற வகையில நேட்டோ படைகள் நேட்டோ கூட்டமைப்பினுடைய மிக பிரம்மாண்டமான ராணுவ வல்லமை கொண்ட ஒரு நாட்டினுடைய அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்கிற காரணத்தினால் அது பாரிய சர்ச்சைகளையும் வரவேற்பையும் பலத்தையும் உண்டாக்கி இருக்கிறது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டால் மிக தெளிவான வார்த்தைகள்ல அதாவது பாலஸ்தீனம் என்கிற தேசத்தை பாதுகாப்பதில் முஸ்லிம் நாடுகளாக நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம் என்று அவரையும் சேர்த்து கொண்டே இந்த செய்தியை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி அவர் என்ன சொல்றார்னு கேட்டா ரெண்டு பில்லியன் மக்களை கொண்ட இஸ்லாமிய உலகம் அதனுடைய கடமையை நிறைவேற்ற தவறி இருக்கிறது இருநூறு கோடி மக்கள் இருக்கிறோம் இருநூறு கோடி மக்களை கொண்ட முஸ்லீம் நாடுகளை கொண்ட அவ்வளோ பிரம்மாண்டமான மக்கள் தொகையை கொண்ட நம்ம நம்முடைய பணியை செய்ய தவறி இருக்கிறோம் என்கிறார் அர்துஹான் எதை எண்ணத்தில் வச்சு அவர் இவ்வளோ ஒரு போல்டான கராரான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாருங்கிறது இதை போக போகத்தான் தெரிய வரும் ஆனால் இந்த அறிவிப்பை பொறுத்தவரை ஒரு சாதாரண ஒரு அறிவிப்பு இல்லை இந்த அறிவிப்பை சவுதி வெளியிட்டிருந்தா கூட இவ்வளோ பவராக இருக்காது ஏன்னா சவுதியினுடைய ஆயுத பலத்தை துருக்கியோட பக்கத்தில் கூட வைக்க முடியாது நேட்டோவினுடைய முக்கியமான அங்கத்தவர் நேட்டோனால இவங்க தான் இவங்க நேட்டோங்கிற அளவுக்கு இருக்கிறவங்கன்னு வைங்களேன் அப்படி இருக்கும்போது அவர் சொல்றாரு முஸ்லீம் நாடுகள் இருநூறு பில்லியன் ரெண்டு பில்லியன் மக்கள் தொகையை கொண்ட இருநூறு கோடி மக்களை கொண்டு நம்ம வந்து நம்முடைய கடமையை செய்ய தவறிட்டோம்னு நினைக்கிறேன் நாம பாலஸ்தீன விஷயத்தில் நம்முடைய காரியங்கள் சரியாக நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு கேட்டா துருக்கியை பொறுத்தவரையில் பாலஸ்தீன விவகாரத்தில் எங்களுடைய கடமையை மிக தெளிவாக செய்வதற்கு உறுதி எடுத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாங்கள் ஹமாஸை பகிரங்கமாக ஆதரிக்கிறோம் என்று அறிவித்து விட்டார் இதுவரைக்கும் அரசல் உருசலாக தான் சொன்னாங்க இதுவரைக்கும் தொட்டு தடவி தான் போனாங்க அப்படி இருக்குங்க இப்படி இருக்குங்க போனாங்க இப்ப என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டால் நாங்கள் ஹமாஸை தெளிவாக ஆதரிக்கிறோம் அவர்களுக்கான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்ய துணிந்து விட்டோம் அது ப கவனிக்க வேண்டியது லெட்டர் ஆதரிக்கிறோம் அறிக்கை நாங்கள் அனைத்து உதவியையும் செய்ய துணிகிறோம் என்பது ரஷ்யா மிக தெளிவாக பின்னாடி இருக்கிறாங்க ரஷ்யா ஒரு பக்கம் நிற்கிற காரணத்தினால மேற்கு நாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் நிற்கிற காரணத்தினால துருக்கியினுடைய இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் விவகாரத்தில் அல்லாஹினுடைய உதவியில் ஒரு பெரிய திருப்பமாக இது மாறுமோ என்கிற மகிழ்ச்சிகரமான நிலைகளும் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இன்னைக்கு சர்வதேச ஊடகங்களே அர்துகாண்ட போட்டோ தான் எல்லா செய்தியும் போய்கொண்டிருக்கிற அளவுக்கு அர்துகானுடைய இந்த அறிவிப்பு மிக பலமானது அதனால தான் அவர் சொல்றாரு நாங்கள் ஹமாஸை பகிரங்கமாக ஆதரிக்கிறோம் என்கிறாரு நேட்டோ நாடுகளின் முக்கியமான நாடான துருக்கியினுடைய இந்த அறிவிப்பு தான் மிக ஆச்சரியமானதாக மாறியிருப்பது மட்டுமல்லாமல் ஹமாஸ் தீவிரவாத குழு அல்ல ஹமாசை தீவிரவாத குழு என்று நாங்கள் அறிவிக்கவும் மாட்டோம் ஹமாசை தீவிரவாத குழு பட்டியலில் நாங்கள் இணைக்கவும் மாட்டோம் ஹமாசை தீவிரவாத குழு பட்டியலில் இணைக்க வேண்டும் என்று எங்களை யாரும் வலியுறுத்தவும் முடியாது என்று திட்ட தெளிவாக சொல்கிறார் அர்துஹான் துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் நாங்கள் ஹமாசினுடைய தலைவர்களோடு பகிரங்கமாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் பயங்கரவாத நாடு என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல ரொம்ப நல்லவங்க தங்கமான பிள்ளைகள் பூமியில எறும்புக்கு கூட வலிக்காது அப்படி நடக்கிறவங்க என்றெல்லாம் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி எல்லாமே காட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அர்துகானுடைய இன்றைய அறிவிப்பு வந்து சம்மட்டி அடியாக விழுந்திருக்கிறது நம்ம பார்க்க முடியும் அவர் என்ன சொல்றாரு கேட்டால் ஹமாசு தீவிரவாதிகள் அல்ல ஹமாசு ஜனநாயகவாதிகள் உண்மை தீவிரவாதிகள் இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலியர்கள் பயங்கரவாதிகள் என்பதை மிக துல்லியமாக அறிவித்திருக்கிறார் அர்துகான் என்கிற செய்திகள் இன்றைக்கு மிக தெளிவாக வந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் அதாவது இன்றைக்கு கடைசி நேரத்தில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருந்தது அந்த செய்தி என்ன செய்தின்னு சொன்னால் அதாவது ஹமாசு சொன்னதாக ஹமா அதாவது ஹமாசு தொடர்பாக கத்தார் சொன்னதாக வந்திருக்கக்கூடிய செய்தி அதை நம்ம கத்தார் தரப்பில் இருந்து இன்னும் உறுதிப்படுத்த முடியலை இன்றைக்கு இஸ்ரேலி டைம்ஸ் இந்த செய்தியை நான் சொல்ல செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அவங்க யாரை ஆதாரம் காட்டியிருக்கிறாங்கன்னு கேட்டால் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலை தான் ஆதாரம் காட்டியிருக்கிறாங்க பட் இந்த செய்தியினுடைய உண்மை தன்மை கத்தார் தரப்பில் இருந்து இன்னும் நமக்கு தெளிவாக வரவில்லை எனவே இதை செய்தியாக புரிஞ்சுக்கிறேங்க இதுதான் ஃபைனல்னு நினைச்சுக்கிறாங்க ஃபைனல் என்னங்கிறத நம்ம பிறகு செய்தி வரும்போது தெரிஞ்சுக்கலாம் என்ன செய்தியை சொல்லியிருக்கிறாங்க செய்கிறாங்கன்னு கேட்டால் யுத்த நிறுத்த தற்காலிக இந்த பிணை கைதிகள் பரிமாற்றத்திற்கு ஹமாஸ் ஒத்துக்கொள்ளாவிட்டால் ஹமாஸினுடைய தலைவர்களை நாங்கள் நாடு கடத்த போகிறோம் என்று கத்தார் சொல்லி இருப்பதாக இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலை ஆதாரம் காட்டி இஸ்ரேலி டைம்ஸ் சொல்லி இருக்கிறது ஆனால் கத்தார் அப்படி சொல்லி இருந்தாங்கடா பெரும்பாலும் அவர்களுடைய உத்தியோகபூர்வ ஊடக பிரிவினூடாகவே இதை அறிவித்திருப்பார்கள் இதுவரைக்கும் அப்படி எந்த ஒரு செய்தியும் கிடையாது அது சும்மா அரசல் புரசலான பேச்சாங்கிறது தெரியல உத்தியோகபூர்வமாக கத்தார் இப்படி ஒரு பேச்சு இப்படி ஒரு அறிவித்தலை வெளியிடவே இல்லைன்னா கத்தார் தான் மீடியேட்டராக இருந்து முழு பேச்சுவார்த்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும் கத்தாரை வச்சு தான் அமெரிக்கா எல்லா காய் நகரத்திலையும் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒத்து வரலன்னா நாங்கள் உங்களை வெளியேற்றிடுவோம்னா நீ வெளியேற்றினா இன்னொரு நாள் எடுக்க போகுது துருக்கி கூப்பிட்டுக்கிறோம் இப்போ என்ன சார் துருக்கியில் பஸ்ஸாம் நாயம் இருக்கிறாரு பஸ்ஸாம் நாயும் ஹமாசினுடைய முக்கிய தலைவர் எங்க இருக்கிறார் துருக்கியில தான் இருக்கிறாரு ஒசாமா ஹம்தான் பெய்ரூத்தில் இருக்கிறாரு கத்தாரில் தான் இருக்கணுங்கிற தேவை அவங்களுக்கு கிடையாது ஆனால் கத்தாரை தலமாக கொண்டு இயங்குறாங்க கத்தார் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டதாக எங்கும் இல்லை ஆனால் கத்தார் சொல்லுகிறது என்று கத்தாரை சாடி இஸ்ரேலி டைம் சொல்லியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மை நிலை என்ன என்பதை ஆனால் இந்த மிரட்டல் உரட்டல்களுக்கெல்லாம் அவங்க கட்டுப்பட மாட்டாங்கிறது உலகத்துக்கு தெரியும் அதனால தான் அத்தனை பேர் சொல்லி நிரந்தர யுத்தம் நிறுத்தம்னா நாங்க ரெடி மிகத் மிக தெளிவாக ஹமாஸ் சொல்லிட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறார் அதே நேரம் நமக்கு தெரியும் ஸ்பானிஷுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவருடைய ஃபோட்டோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க இவர் இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார் அதாவது இவருடைய ஆட்சி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் இந்த மூணு வருஷத்துக்கு இவர் தான் ஜனாதிபதியாக இருப்பார் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு என்னுடைய ஆட்சி இருக்கிற வரைக்கும் பாலஸ்தீனம் டபுள் ஸ்டேட் அதாவது இரட்டை நாடு டூ ஸ்டேட் என்கிற நிலைப்பாட்டில் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படுவதற்கு என்னால் முடிந்த அத்தனை அழுத்தங்களையும் கொடுப்பேன் என்கிறார் ஸ்பானிஷுடைய ஜனாதிபதி என்கிற பிரதமர் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி ஏன்னா இஸ்லாமிய நாடுகள்லாம் பொத்திக்கிட்டு ஒளிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இது போன்ற நாடுகளுடைய தலைவர்கள் மிக தெளிவாக சுதந்திரம் பாலஸ்தீனத்திற்கு கொடுத்தாக வேண்டும் நான் ஆட்சியில் இருக்கும் வரைக்கும் என்னுடைய நிலைப்பாடு இதுதான் என்று சொல்லி தன்னுடைய நாட்டினுடைய நிலைப்பாடாக இன்றைக்கு அவர் இதனை சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் சா பகுதிக்கு இருநூறு டன் அதாவது உணவுகளை ஏற்றிக்கொண்டு வருவதற்கான ஏற்பா சைப்ரஸில் இருந்து இருநூறு டன் உணவுகளை எடுத்துக்கொண்டு ஒன்று புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அங்கே போர்ட்டுக்குள்ளே எப்படி வரப்போகிறாங்க போகிறாங்க போர்ட்டுக்குள்ளே வர முடியாமல் இருக்குது என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கும்போது சில நேரம் நெருக்கமாக வந்து போட்டில் உணவுகளை பாஸ் பண்ண போகிறாங்களாங்கிறது தெரியலை ஆனால் அதற்கு தயாராக இந்த கப்பல் இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் ஹூதிகள் என்ன செய்கிறார்கள் என்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது நமக்கு தெரியும் இன்றைக்கும் ஹூதிகள் இரண்டு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் ஹூதிகள் மீதும் பிரித்தானியா அமெரிக்கா உள்ளிட்ட படைகள் படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் ஹூதிகள் இன்றைக்கு அதாவது பிரித்தானியாவினுடைய கப்பலை நோக்கி ஏவிய பதினைந்து ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது அமெரிக்க பிரித்தானிய படைப்பிரிவு என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கடைசியாக கடந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக நான்கு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் மொத்தம் பதினைந்து ட்ரோன்கள் இன்றைக்கு ஊதிகள் ஏவியிருக்கிறார்கள் அவற்றை சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்கிற செய்தியை இன்றைக்கு பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்குகிற கடல்சார் பாதுகாப்பு அமைப்பும் செய்தியாக வெளியிட்டு இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் திகள் இன்றைக்கு ஒரு முக்கியமான ட்ரைனிங் வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்துவதை போன்ற ட்ரைனிங் வீடியோ அது அதை வெளியிட்டு அவங்க என்ன சொல்லி கேட்டால் கேட்டா நாங்கள் இஸ்ரேலோடு

இப்படிப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை செங்கடல் கப்பல்கள் மீது அவங்க ஏவி இருக்கிறாங்க ஒரு கப்பல் மொத்தமாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பதாகவும் ஒரு பாரிய தாக்குதல்களை கப்பல்கள் மீது அவர்கள் நடத்தி இருந்தார்கள் அந்த மாதிரியான நேரத்தில் தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் அதாவது இஸ்ரேலோடு ஏற்கனவே அவங்க இஸ்ரேலுடைய ஹைஃபா துறைமுக பகுதிகளுக்கு தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் இஸ்ரேலா விளங்கிறாங்க பாலஸ்தீன் ஆக்கிரமிப்பு பூமி அந்த பகுதிகளில் ஏற்கனவே அவங்க தாக்குதல் முப்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருந்த நேரத்தில் தற்போது இந்த படைகளுடைய ட்ரெயினிங்களை அவங்க அறிவிச்சிருக்கிறதுல இருந்து நேரடியாக மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தயாராகி இருக்கிறது ஹோதிகள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அதாவது ரைசத் ஆலம் என்கிற இஸ்ரேலுடைய ராணுவ தளத்தை இராணுவ படைத்தளத்தை புர்கான் ஏவுகணைகள் மூலமாக டிஸ் பண்ணி இருக்கிறது அழித்து நொறுக்கி இருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அவங்க மொத்தமாக அழிச்சிருக்கிறாங்க அதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க அதில் எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகவில்லை அதை இஸ்ரேல் சொல்லாமல் வெளியே வராது அவன் நாட்டுக்குள்ளே நடக்கிறது நமக்கு தெரியும் பொத்தி பொத்தி வச்சுக்கிறாங்க நம்ம அறிஞ்சு கொண்ட ஒரு விஷயம்தான் இப்படியான இடத்துல மேலும் பத்தொன்பது ஏவுகணை தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தி இருக்கிற செய்திகள் வந்திருக்கும் போது அதாவது ஜெய்தூன் பகுதிகளில் இஸ்ரேலுடைய ராணுவ வெஹிக்கிள்ஸ் மேலே பாரிய தாக்குதல்களை அல்குது நடத்தி இருக்கிறது அந்த வீடியோக்களை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க நீங்கள் அல் ஜசீராவினுடைய அதாவது சேனல் லிங்குகள் நீங்கள் அதை போய் பார்க்க முடியும் கடுமையான தாக்குதலை அவர்கள் ஜெய்தூன் பகுதிகளில் நடத்தி இருக்கிறாங்க நிறைய இஸ்ரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு எங்களுடைய ஏழு இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை இஸ்ரேலும் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் முஜாஹிதீன் என்கிற படைப்பிரிவும் இஸ்ரேலுக்கு எதிராக பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கும் போது இன்றைக்கு கசாம் பிரிகேட் இப்படி ஒரு காட்சியையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் நீங்கள் பார்க்கலாம் கசாம் பிரிகேடுடைய மேலே இருந்து ட்ரோன் அட்டாக்காக இது இருக்க முடியும் கீழே இஸ்ரேலிய படைகள் நிற்கிற இடத்துல இவர்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினரை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டு கொன்று அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஓவரோலாக பார்த்தா குறைந்தது நாற்பது பேராவது இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவ கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதுதான் இன்றைக்கு நடந்த மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறுவதற்கும் பாலஸ்தீன மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமாக அவர்கள் நம்மை போன்று எதிர்காலத்திலே பயணிப்பதற்கு அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் ஜனநாயகத்தை நம்புங்கள் ஜனநாயக ரீதியாக செயல்படுங்கள் ஜனநாயக ரீதியாக வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதையும் நாம் அல்லாவிடத்தில் கையேந்தி பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நமக்கு தெரியும் இந்த ஐபிசி ஐபிசி என்று சொல்லி ஷூவை நக்கிறதுக்கு பதிலாக அந்த சாக்ஸு அழுக்கு சாக்ஸை எடுத்து புழிஞ்சு குடிக்கிற ஒரு மீடியா இருக்குது கேவலம் ஒரு பொழப்பாக அவங்க தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த பரபரப்புன்ற ஒரு பைத்தியகார கூட்டம் இருக்குது எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா இந்த யுத்தத்தில் ஆரம்பத்தில் நமக்கு தெரியும் கொஞ்சம் சூணக்கிற கொஞ்சம் பேர் வந்து என்ன பாடுபடுத்தினாங்கன்னு அவங்க காலப்போக்கில் காணாமல் போயிட்டாங்க இந்த பரபரப்பு மீடியா என்கிற பேரில் ஒரு பைத்தியகார கூட்டம் இருக்குது எதுக்காக சொல்ல வர்றேன்னா இவங்களை யாருங்கிறத நீங்க அடையாளம் கண்டுக்கிறீங்க பச்சை பொய்யை அவன் கொடுக்கிற எலும்பு துண்டுக்காக காரி உமிழ்ந்து கொடுத்தாலும் அதை சாப்பிடக்கூடிய ஒரு புல்லுருவி கூட்டம்னு வச்சுக்கிறோங்களேன் அவ்வளவு புழுகு மூட்டைகளை ஆங்கில மீடியாக்கள் எதை சொன்னாலும் அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு பொழப்பு நடத்தக்கூடியவங்க அதே மாதிரி தான் இந்த ஐபிசிங்கிறவனு இந்த ஆங்கில மீடியாக்கள் எதை சொன்னாலும் அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு அதில் அடுத்த பக்கம் என்ன ஆங்கில மீடியா இதை சொல்கிறான்னு அரபு ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்குது அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற அல் ஜசீராக்காரன் என்ன சொல்லியிருக்கிறான் உள்ளுக்குள்ளே இருக்கிற மற்றவன் என்ன சொல்லியிருக்கிறாங்கிறதெல்லாம் பார்க்காம மொத்தமாக எங்கடா முஸ்லீம்களை காவு வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா இஸ்லாமியர்கள் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா அல்லது ஹாசா மக்களை நாசப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று பார்த்து கொண்டிருக்க கூடிய கூட்டம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த ஹமாஸு அக்டோபர் ஏழாம் தேதி உள்ள நுழைஞ்சி பெண்களை எல்லாம் பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தினார்கள்னு டைம்ஸு வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க அன்றைய நேரத்திலேயே அது பச்சை பொய் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது நாமளே நம்முடைய வீடியோ சம்பந்தமான விளக்கமான வீடியோக்களும் அன்றைய நாட்கள்லேயே போட்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் இன்னொரு வீடியோவை அவங்க வெளியிட்ருக்கிறாங்க பாலியல் வல்லுறவு பண்ணினாங்க நாசப்படுத்திட்டாங்க இஸ்ரேல் பெண்களையெல்லாம் இதெல்லாம் இவங்கெல்லாம் யார் தெரியுமா அது என்னென்னு கேட்டால் எதுக்கு காட்ட வர்றது தெரியுமா ஹமாஸு முஸ்லீம்கள் அப்போ இவங்க உள்ள போகுந்து இஸ்ரேல் பெண்களை இப்படி பண்ணிட்டாங்க இஸ்லாம்டா எப்படி தெரியுமா இந்த நோக்கம் தான் அது நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது ராஜாக்களே உன்னை புரிஞ்சுக்கிறீங்க நீங்க சூவ நக்கிறதுக்கு முடியும் ஆனால் உண்மை என்பதை ஒரு நாள் மறைக்கவோ மறுக்கவோ முடியாமல் போயிடணும் அதனால் இந்த ஹமாசினுடைய ஹமாஸ் உள்ள புகுந்து அந்த அதாவது பெண்களெல்லாம் பாலியல் வல்லுறவு பண்ணினாங்க என்கிற ஒரு வன்மத்தை கக்கியிருக்கக்கூடிய ஐபிசியினுடைய வீடியோவை பல பல சகோதரர்கள் எனக்கும் அனுப்பியிருந்தாங்க அனுப்பி இதுக்கு இது இது என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நூறு சதவீதம் பச்சை பொய்யான புழுகளை அவர்கள் புழுகி இருக்கிறார்கள் அதுக்கு நம்ம தனியாக அவங்க என்ன சொல்லி என்கிறதுக்கு ஒரு பதில் வெளியிட இருக்கிறோம்

அன்பிர்க்கினிய சகோதர சகோதரிகளை புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே பெண்களுக்கான பல நிகழ்ச்சிகளை நடத்துகிற ஒரு காரியத்தை ரைஸ் அப் அகாடமி நடத்துகிறது குறிப்பாக கொழும்பு மாலிகாவத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்கிறது இதிலே நேரடியாக கலந்து கொண்டு பயன்பெறுகிற நிகழ்ச்சிகளும் இருக்கிறது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தொலைவிலே வெளியூர்களில் இருக்கக்கூடியவர்கள் இணைந்து ஜூம் வழியாக படித்துக் கொள்வதற்கான பாடத்திட்டங்களும் இதிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை குரான் மற்றும் சகிகான அதீஸ்கள் மூலம் அறிந்து கொள்வதற்காக நடத்தப்படுகிற ரமலான் கேள்வி பதில் நிகழ்ச்சி மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கிறது அந்த லிங்கை நம்முடைய வீடியோவுக்கு கீழே நீங்கள் பார்க்க முடியும் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் அதே டெலிகிராம் சேனல்லையும் அந்த லிங்கை நம்ம போட்டுடுவோம் அதில் பெண்கள் இணைந்து கொள்ள முடியும் இணைந்து கொண்டு இந்த போட்டிகளை நீங்கள் பங்கெடுக்க முடியும் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் கலந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரமலான் ஆரம்ப முதல் இறுதி வரைக்கும் இந்த போட்டிகள் நடைபெறும் குரான் மற்றும் சகிகான அதிஸ்களிலிருந்து சட்ட திட்டங்கள் தொடர்பான கேள்விகள் மாத்திரம் தான் கேட்கப்படும் வரலாறுகள் தொடர்பான எந்த கேள்விகளும் இதிலே இல்லை அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களுக்கு பரிசில்களும் வழங்கப்படும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் கட்டாயம் கலந்து கொண்டு உங்களுடைய பலன்களை அடைந்து கொள்ளுங்கள் அதே போன்று காலத்தில் ஆன்லைன் தர்பியா நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதாவது நெகில் நபிமொழிகள் என்று சகிகுல் புகாரில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுடைய விளக்க உரை சகோதரி பரவின் கலீலினால் நடத்தப்பட இருக்கிறது

தொடர்பான செய்திகளும் இந்த நிகழ்ச்சியில் நேரடியாக படித்து கொடுக்கப்பட இருக்கிறது முற்றிலும் இலவசமாக நடத்தப்படுகிற அதாவது நிகழ்ச்சிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இறுதியாக ரமதான் ஸ்பெஷல் கோர்ஸாக காரி கோர்ஸ் ஒன்று நடத்தப்படுகிறது மொத்தமாக இலவசமான ஒரு கோர்ஸ் இது பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட மாணவிகள் இதில் பங்கெடுக்க முடியும் குரானை சரளமாக ஓத தெரிந்திருந்தால் போதுமானது என்று அறிவித்திருக்கிறார்கள் குரானை அழகாக ஓதுகிற காரி கோர்ஸாக இது நடத்தப்பட இருக்கிறது எனவே இதிலும் நீங்கள் பங்கு கொள்ள முடியும் இப்படியான மார்க்க விளக்க நிகழ்வுகளில் பங்கெடுத்து சகோதரிகள் உங்களுடைய மார்க்க அறிவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக மாதம் முழுவதும் உமர் பின் கத்தாப் ரதி அல்லான் சிறப்பான வரலாறு அவர்களுடைய வீர செயல்கள் இஸ்லாமிய வரலாற்றில் அவர்கள் செய்த மாபெரும் புரட்சிகள் இஸ்லாமிய வரலாற்றில் குறிப்பாக நிர்வாகத்தையே அவர் எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணி கட்டமைத்தார் உலகத்திற்கே முன்னுதாரணமாக மாறிய உமர் பின் கத்தாப் ரதி அல்லானுடைய வரலாற்று செய்திகள் ஒவ்வொரு நாளும் வெறும் இருபது நிமிடங்களாக தொடர்ந்து அந்த உரை நடைபெற இருக்கிறது இன்சால்தான் நம்முடைய யூடியூப் சேனல்ல அந்த உரையை நீங்கள் பார்க்க முடியும் இந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கெடுத்த ரமதான் காலத்தை மிக சிறப்பாக பயன்படுத்தி இம்மையிலும் வறுமையிலும் வெற்றி பெறுவோமாக வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமி